ஒரு காலிகள் ஒன்று கொடுத்தாங்க. முதல்ல சுடுகாடு மாதிரி செடி மரம் கொடி எல்லாம் வளர்ந்து சுடுகாடு மாதிரி இருந்ததுங்க. இந்த காலி கிரவுண்ட்ல எப்படி வந்து ஒரு சங்கத்தை உருவாக்குவோம்னு சொன்ன உடனே பல பேர் வந்து கை கொடுத்து சிரிச்சாங்க. அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தடை பெற்றாலும் அதை உடச்சுக்கிட்டு இந்த பூமியில இந்த கட்டணம் வரும். இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கும்போது இந்த பாண்டவரோனே அப்படி நிற்கும் அப்படின்னு விஷால் தம்பி கார்த்திக் எல்லாருமே சொன்னாங்க. அதை நிறுத்தி நிலைநாட்டிட்டாங்க. பாண்டவராணி வந்த பிறகு அவங்க வந்து இந்த கட்டத்தை எடுத்து கட்டுறாங்க. உலகில் எவ்வளவு நல்ல கட்டடங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி கட்டடம் அங்கே எழும்பிக் கொண்டிருக்கின்றது. எங்களை போல சக நடிகர்களுக்கு எல்லாருக்கும் உதவித்தொகையாக கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கட்டடம் கட்டுறது. ரொம்ப பாடுபட்டு அந்த கட்டடத்தை வந்து இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு வயசான உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா குடும்பம் இருக்குன்னு தான் நடப்பாங்க. ஆனால் கட்டணம் கட்டி முடிக்கும் வரை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இதுவரைக்கும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஈடுபடாமல் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அப்போ ஏற்பட்ட ஒரு புதுச் செயலாளரை நம்ம பார்க்க முடியுமா? பில்டிங் முக்கால்வாசி ஏறிடுச்சு, ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா அது எங்களுக்கு தாய் வீடு. கால கட்டடம் உருவாகிட்டு இருக்கு. இன்னும் 6 மாசத்துல அந்த கட்டடத்தை இவங்க பிரமாதமாக முடிச்சு கொண்டு வந்துருவாங்க. இப்போ அவங்க செஞ்சிருக்க பணி வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் இருக்கு. ஸோ இவங்க வந்தாதான் அது முடியும். இப்போ நம்ம ஓட்டு பேர ஒரு அணிக்கு நம்ம போட்டுட்டோம்னாக்கா அவங்க ஆகாத காரியத்தெல்லாம் பேசி செயல்பட்டு ஒரு அணியை வந்து தோல்வி கண வைக்க கூடாது. நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அவங்க அந்த கட்டடத்தை முடிப்பாங்க, பெரிய விழா கொண்டாடுவாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். இது நடிகர்களுக்கு வேண்டிய ஒரு மாபெரும் சொத்தாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஏழை நடிகன் ஒரு புலகாஞ்சிதம் அடையக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம் இது. அந்த கட்டடத்தை கட்டி அங்கே போய் நாங்கள் இருக்கணும். எல்லா நம்பர்ஸுங்களும் இருந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த பாண்டவரணி நீங்க பாருங்க, மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த பில்டிங் நமக்கு வேணும், அதுக்காக பாண்டவரணிக்கு ஓட்டு போடுங்க.